ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மண்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்றுக்கு நம்ம சொன்னது போல் இன்னைக்கு மகர ராசியை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த மகர ராசி இதை பொறுத்த வரைக்கும் இது திருக்கணித முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மத்துக்கு வந்து இப்போ நம்ம வராரு இப்போ இதில் நம்ம சொல்ல போடுற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் சொல்கிற விஷயங்கள்லாம் பயமுறுத்துகிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படி இல்லைங்க சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு ஒரு உங்களுடைய இவருங்க உங்கள் வீட்டுக்கு அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து பாதிப்புகள்லாம் பெரிய பாதிப்புகள்லாம் கொடுக்க மாட்டாருங்க நீங்கள் அந்த ரொம்ப பயந்து அப்படிலாம் நீங்கள் செய்ய வேணாம் இது உங்களுக்கு ஒரு யோகமான காலங்களாக தான் இருக்க போகுது ஸோ நீங்கள் அதனால் நீங்கள் பயப்படுறதுக்கு வந்து அந்த பயத்தை முதல்ல தயவு செஞ்சு சனீஸ்வர பகவானை பார்த்து பயப்படுறதை விட்டுருங்க மகர ராசி காரர்களை பொறுத்த வரைக்கும் கொந்தளிக்கிற விஷயங்களை மட்டும் தவிர்த்துருங்க ஏன்னால் நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறதுனா டெம்பரமெண்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதாவது நீங்கள் எந்த டைத்தில் கோவப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருப்பீங்க நல்லா சிரித்து பேசிக்கிட்டே இருக்கும் இருக்கும்போது உங்களை அறியாமலே ஒரு கோபம் வரும் அந்த கோபம்னாலேயே சில நேரங்களில் என்ன ஆகிரும்னா நல்ல நல்ல உறவுகளை வந்து இழக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் அப்படிங்கும்போது அந்த கோபங்கள் டபக்குன்னு அந்த கோபங்கள் வர்றதை மட்டும் நீங்கள் உட உடணும் ரெண்டாவது விஷயம் வந்து இந்த ஏழு வயசுக்குலேருந்து முப்பது வயசு அந்த தாண்டி இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு பொன்னான காலமாக இருக்கும் என்ன ஒரு பொன்னான காலம்னால் நீங்கள் தொழில் வளர்ச்சிகள்லாம் நீங்களே பார்ப்பீங்க கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்ன ஒரு விஷயம்னா அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஜாமீன் போடுறதோ இல்லை அடுத்தவங்களுடைய வேலையில் போய் தலையிடுறதோ வந்து நோன்னு சொல்லிடுங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் போய்க்க வேண்டாம் வண்டி வாகனத்தில் போகும்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டுறது இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்துங்க அடுத்தது ஒரு ஒரு குடும்ப விஷயத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நிலையில் உள்ள நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சொத்துக்களோ இல்லை ஒரு பேச்சுவார்த்தைகளோ இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு கை கூடும் இந்த வரக்கூடிய காலங்களில் கை கூடும் நீங்கள் வந்து விடாமல் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு யாருன்னா காலபைரவரோட வழிபாடை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் செஞ்சுக்கோங்க அதே போல் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும் பொழுது திருநல்லாருக்கு போயிட்டு திருநல்லாருக்கு போயிட்டு அங்கே போய் எண்ணெய் கொடுத்துட்டு சிவனுக்கு வந்து நெய் கொடுத்துட்டு அதே போல் அங்கே இருக்கிற நடராஜர் சந்நிதிக்கு கொஞ்சம் நெய் கொடுத்துட்டு சனீஸ்வர பகவானுக்கு மட்டும் எண்ணெய் காப்பு சாத்த முடிஞ்சால் சாத்திட்டு இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய நாள்லேருந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள்ல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போகலாம் அதே மாதிரி வருஷத்துக்கு ரெண்டு முறைன்னு வச்சுக்கோங்க வருஷம் ஆரம்பிக்கும் போது ஒரு முறை வருஷம் பொழுது ஒரு முறை அதே மாதிரி நீங்கள் இந்த ஒரு ரெண்டரை ஆண்டு காலங்களில் கணக்கு பண்ணி போயிட்டு வாங்க அங்கே போய் வழிபாடுகள் செஞ்சிட்டு வாங்க அந்த முறைப்படி பண்ணுங்கள் அந்த குளத்தில் போய் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் அங்கே போயிட்டு கோயில் அன்னதானத்துக்கு லைக் திருநல்லாருக்கு போயிட்டு கோயில் அன்னதானத்துக்கு போயிட்டு நீங்கள் கொடுத்துட்டு வாங்க சிவனை வந்து விடாமல் பிடிச்சிக்கோங்க இந்த காலங்களில் வந்து இல்லை நான் வந்து வைணவ வழிபாட்டில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பெருமாள் ஹரிஹரனும் ஒன்று தான் ஸோ இன்கேஸ் நீங்கள் வைணவ வழிபாட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பெருமாளோட வழிபாட்டில் பண்ணுங்கள் எந்த பெருமாள் கோயிலுக்கு போனாலும் நெய் வந்து நிறைய கொடுங்க நெய் இது பண்ணுங்கள் அதே போல் முடிஞ்ச வரைக்கும் பசுமாடுகள் பசுமாடுகளுக்கு உங்களால் ஏதாவது செய்ய முடிஞ்சால் அதாவது பசு இது வச்சுருக்கவங்க பசு காப்பகம் வச்சுருக்கவங்க இல்லை நீங்களே ஒரு பசுமாடுக்கு ரெகுலராக அதுக்கு எதாவது ஃபுட்டு கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி இதை உங்கள் கையால் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க அப்போது இந்த ஜென்மத்தில் வரும் பொழுது உங்களுடைய டெம்பரமெண்டல் இது மட்டும் தான் அதாவது உங்கள் ஆட்டிடியூடு இது மட்டும் தான் நீங்கள் ரொம்ப கவனிச்சிக்கணுமே ஒழிஞ்சு அடுத்த ஸ்டெப்பாக போகிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை தான் கொடுக்க போகுது அதுக்கு இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வீட்லேயே என்ன மாதிரி தாந்திரிக ரீதியாக நீங்கள் என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சிவனோட மந்திரங்கள் இப்போ நான் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் சிவலிங்கம் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் சிவலிங்கம் சின்னதாக வாங்கிக்கலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது உண்டு இல்லைங்க சிவனை நான் கும்பிட மாட்டேன் எங்களுக்கு பயமாக இருக்குது எங்களுக்கு காசே வராதுன்னெலாம் சொல்கிறாங்க சிவனை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்கங்க அதாவதுங்க கண்டிப்பாக வந்து சிவனை வழிபடும் போது இப்படி ஒரு தகவல் சொல்கிறது வந்து தப்பான ஒரு இதுங்க உங்களுடைய கர்மாவை கழிக்கிறதுக்காக கழிக்கிறதுக்காக தான் இந்த ஜென்மம் ஜென்மம் எடுக்கிறதெல்லாம் புண்ணியம்லாம் இல்லை அன்பர்களே ஜென்மம் எடுத்தது வந்து நம்ம விட்டக்குறை தொட்டக்குறையை தீர்த்துக்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் ஒழிஞ்சு இது புண்ணிய பிறவி அப்படிலாம் கிடையாது அப்போது அந்த கர்மாவை அழிக்கக்கூடிய பெரிய சக்தி யாருக்கு உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானுக்கு உண்டு அதனால் சிவபெருமான் வழிபாடை தாராளமாக எல்லா அன்பர்களும் பண்ணலாம் அது மகர ராசி அன்பர்கள் மட்டும் கிடையாது மகர ராசிக்காரர்கள் வந்து ஒரு கருப்பு கலரில் ஒரு கல்லில் சிவலிங்கம் வாங்கி நித்தியப்படி அதாவது டெய்லி வந்து அதுக்கு அபிஷேகம் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி அபிஷேகம்னா உங்கள் தண்ணி வெறும் தண்ணி இருந்தால் போதுங்க தண்ணியை பண்ணிவிட்டு மனசுக்குள்ளே ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் இல்லை சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சிவ மந்திரங்கள் இந்த மந்திரங்களை ஜபம் பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு வாங்க இந்த அபிஷேகம் பண்ண தண்ணியை எடுத்து நீங்கள் இருக்கக்கூடிய ரூமோ வீடோ இந்த வீட்டில் வந்து ஒவ்வொரு மூளையிலையும் சரிங்களா ஒவ்வொரு மூளையிலேயும் தெளிச்சுட்டே வாங்க இதை தவிர்த்து மிச்சம் இருக்கிற தண்ணியை வந்து நீங்கள் பிரதோஷம் பண்ணிக்கலாம் ஐ மீன் தண்ணியை தெளிச்சிக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் பண்ணலாம் வெள்ளிக்கிழமை மட்டும் வெள்ளிக்கிழமை மட்டும் பால் எடுத்து பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த பால் பசும்பாலாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா பாக்கெட் பாலில் கூட பண்ணுறதா சூழ்நிலை தான் இருந்தது அதையும் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணி விட்டுட்டு இந்த வழிபாடு பண்ணுங்கள் இல்லை நீங்கள் ஒரு பண்ண முடியாத சூழ்நிலை நான் ரெகுலராக அபிஷேகம் பண்ண முடியாது நான் வெளியூர் போகிறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா ஒரு கிண்ணத்தில் எடுத்து அந்த கிண்ணத்துக்கு கீழே தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த சிவலிங்கத்தை வச்சுட்டு நீங்கள் தாராளமாக போகலாம் ஆனால் அது காய விட வேண்டாம் இதை நீங்கள் செஞ்சிட்டே வர்றது வந்து உங்களுக்கு என்ன மாற்றங்கள் கொடுக்கும்னா உங்களுக்கு அந்த டெம்பரமெண்டலாக அதாவது ஒரு கோவப்படுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஒரு ஷா ஒரு சாந்தமாக ஆவிங்க அடுத்த விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்கள் செய்வது ஒரு ஆரஞ்சு கலர் துணி எடுத்துக்கோங்க ஆரஞ்சு கலர் துணி எடுத்து அதை வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க கோதுமை மாவு எடுத்து கோதுமை மாவை வந்து நல்லா தலையில் சுற்றுங்க அதாவது இதை வந்து சனிக்கிழமையே இந்த கோதுமை மாவை எடுத்து வச்சுக்கோங்க கோதுமை மாவு எடுத்துகிட்டு நீங்கள் படுக்கிற இடத்துல எடுத்து வச்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு ஆரஞ்சு கலர் துணியில் அதை கட்டுங்க கட்டிவிட்டு ஒரு இருபத்தேழு தடவை தலையில் சுற்றுங்க தலையில் சுற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மாடு இந்த மாதிரி வளர்க்குற இடங்களில் போய்ட்டு அது தண்ணியில் கலந்துட்டு அந்த கோதுமை மாவை கொடுத்துட்டு இதை நீங்கள் கொடுத்துட்டே வாங்க இது ஒவ்வொரு இது நீங்கள் கொடுத்துட்டே வரும்பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அதே போல் இது இவ்வளோ நாள் இருந்த ஒரு வழக்குகள் அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தேவையில்லாமல் ஒரு ப்ரெஷர் ஏற்றி பார்த்துருந்தாங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி வயசில் பெரியவங்களாக இருக்கிறவங்க இந்த விஷயங்கள் செய்யும் பொழுது உங்கள் குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அதே போல் அவங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள் ஒருவேளை இருந்து நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்து உங்கள் குழந்தைகளுக்கு வந்து மன ரீதியாகவோ இல்லைன்னா உங்கள் குழந்தைகளுக்கு வந்து பிரச்சனைகளோ இருந்திருந்தாலும் கண்டிப்பாக இதை தாய் தந்தையர்கள் உங்கள் குழந்தைகளை நினச்சி நீங்கள் மகர ராசியாகனால் இருக்கணும் இருந்து நீங்கள் இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது உங்கள் குழந்தைகளுக்கு வந்து அந்த மன ரீதியான பிரச்சனைகளும் ஒருவேளை தொழிலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய பிரயோகங்கள் கூட அவங்களுக்கு பளிக்குங்கிறது தான் யதார்த்த உண்மை இப்போ இதை தவிர்த்து நீங்கள் இன்னொரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிவாலயத்துக்கு போயிட்டு நிறைய தானங்கள் கொடுங்க என்ன தானம் அப்படின்னா வஸ்திர தானம் கொடுங்க வஸ்திர தானம்னா ஒரு வேஷ்டி எடுத்து கொடுக்க நந்தி தேவருக்கு ஒரு வேஷ்டி எடுத்து கொடுக்க இந்த மாதிரி இதை நீங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸுங்கிறத வச்சுக்கோங்க ஒவ்வொரு பிரதோஷ காலங்களில் வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திங்கக்கிழமை தோறும்ன்றக்கு மாதிரி வச்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமையில் வச்சுக்கோங்க இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து நல்ல பசு திருநீர் அதை திருநீரை வாங்கி அங்கே நீங்கள் கொடுங்க சிவாலயத்துக்கு நிறைய விஷயங்கள் அங்கே நீங்கள் கொடுத்துட்டு வாங்க அப்போ கண்டிப்பானால் நல்ல மாறுதல்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மகர ராசி அன்பர்களே நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கும்பராசிக்கு இந்த சனிப்பயிற்சி திருக்கணித முறைப்படி எப்படி இருக்குன்றதை விரிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்